Hi friends, welcome to Crafty World. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான அழகான கிராஃப்டாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸ், எனக்கு வந்து டூத் பேஸ்ட் பாக்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அது வந்து கலண்டர் கூடாதுங்கிறதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த பேக் சைடில் வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், நமக்கு இதுவே போதும் தான். ஸோ அப்போ வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். உள்ளன் த்ரெட் வந்து எனி கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஜூட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டைப் ஆஃப் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே உள்ளன் த்ரெட் வந்து ரெட் கலரில் யூஸ் பண்ணேன். பட் வந்து வீடியோவில் பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்குது, பட் நான் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நான் அதை வந்து சுற்றி ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சும்மா டெக்கரேட் பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி அதை சுற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் வந்து சின்ன சின்ன பேர்ல்ஸ்லாம் ஒட்டிக்க போகிறேன். இது வந்து ஹாஃப் கட்டட் பேர்ல்ஸாக இருக்கும், முழு பாசியாக இருக்காது, கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாசி வச்சு இப்போ நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தின் வயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ளார்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தின் வயர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து கம்பி யூஸ் பண்ணி அதில் கட்ட போகிறோம். அதை நான் இப்போ வரப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம லீஃப் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த தின் வயர் எடுத்து உள்ளே ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டு இந்த சைடு அந்த கம்பி எடுத்து நம்ம ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ லீஃப் வேணுமோ அவ்வளோ லீஃப் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் செய்யலாம். அதுக்கும் நம்ம தின் வயர் எடுத்து மேலே வந்து லைட்டாக மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு குட்டி பெட்டல் ஒன்று வச்சுக்கலாம். அதையும் நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டிக்கிறேன். ஃபெஃபிகாலில் ஒட்டலாம், பட் வந்து டைம் ரொம்ப ஆகும். அது வந்து ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். பட் க்ளூகன்னா சீக்கிரமாகவே ஒட்டிடலாம். இப்போ வந்து ரெண்டு பெட்டல் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்ததை வந்து ஒட்டிக்கலாம். அதுவும் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டிக்க போகிறேன். இப்போது இன்னும் ரெண்டு வந்து பெட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இதை வந்து நேராக ஒட்டணுன்னா இதை அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூ, நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி கிடையாது, கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு சைடு ஆப்போசிட்டில் கிறிஸ் கிராஸில் ஒட்டிக்கோங்க. எக்ஸஸ் இருக்கிற க்ளூகனை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 5 பெட்டல்ஸில் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஒட்டிக்க போகிறோம். அதுக்கடுத்து 6 or 7 பெட்டல்ஸ் வரைஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளாரையும் எடுத்து இப்போ உள்ளே விட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் செஞ்சாச்சு, பார்க்க எம்போசிங்காக இருக்கு இல்லையா, அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி லீஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதையும் உள்ள விட்டு அது வந்து தின் வயருங்கிறனால ஈஸியாக நம்ம சுருட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நல்லா சுற்றிட்டு க்ரீன் டேப் ஒன்று இருக்கும், அதாவது ஃப்ளாரல் டேப் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து கடையில் தருவாங்க. இந்த க்ரீன் டேப் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வந்து க்ரீன் கலர் செல்லோ டேப் இருந்தாலும் ஓகே தான், அதையும் நீங்கள் வந்து இப்படி வச்சு சுற்றிக்கிட்டிங்கன்னா இது வந்து அழகாக ஃப்ளார் மாதிரி ஆயிரும். நம்ம அந்த பர்பிள் கலரில் செஞ்ச மாதிரி நான் ப்ளூலையும் கோல்டன் எல்லோலையும் நிறையா பூ செஞ்சுக்கிட்டுருக்கேன். அதை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்போ தான் தோணுதோ அந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளவர் வாஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், வந்து ஒரு ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், பட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.